இது நாங்க லிஸ்ட் வந்து செய்வோம். ஐயா கக்கிமையா கிண்டியால இருந்து வரீங்க? ஐயா கிண்டியா கை ஹாய் ஹலோ வணக்கம் குட்டீஸ் அண்ட் பேட்டிஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா மூண்டாங்கட்டையில், அதாவது புல்மோட்டர் ரோட்டில் இந்த சர்வோதயத்துக்கிட்ட நிற்கிறோம். இன்றைக்கி நாங்கள் ரோட்டில் கண்ட ஒரு விஷயம்ன்றா ஒரு ஐயா அவரால் வித்தியாசமான கத்திகள் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கிண்ணியாலேருந்து கொண்டு வந்து விற்கிறார். அவரோட தான் இப்போ நாங்கள் போய் கதைக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களினுடைய மிஸ்டர் மைனி. ஓகே காய்ஸ், நாங்கள் போய் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் பைக்கில் வந்திருக்கார், எக்ஸல் பைக்கில். நல்ல பழைய பாட்டு வந்து போய்கொண்டிருக்கு, கிட்ட வந்து கேட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்ல பழைய பாட்டை ஐயா கேட்டுக்கொண்டு தான் நீங்களை கத்தி வைக்கிறேன். கத்திகளை போய் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கணக்கா விதமான கத்திகள் ஐயா கொண்டு வந்திருக்கேன். கிண்ணியாலேருந்து தானே செய்துவார் ஐயா, நீங்களே தான் செஞ்சுவார். ஸோ ஐயாவே செய்து வருகின்ற கத்தி, நல்ல கத்திகள், நல்ல வாக்குடைய கத்திகள் வந்து அவரே செய்து கொண்டு வந்து விற்று கொண்டிருக்கிறேன். காட்டு கத்திகள் கத்தியும் இப்படி ஒரு பாராங்கத்தி 1200 ரூபா. ஸோ இப்படி நல்ல கனமா இருக்கு கத்தி, ஒரு 1500 ரூபா. இதுதான் தேங்காய் விற்கிற கத்தி நண்பர்களே. கடை ரெண்டு தேங்காய் விற்கலாம். இது என்ன விலை ஐயா போகுது? அந்த தேங்காய் விற்கிற கத்தி உறவுகளே 3000 ரூபா போகுதான். ஆனா இலவா இருங்க, கனவு இருக்கிற பிரச்சனை எப்படி தேங்காய் உரிக்கிறேன்னு தெரியாது. ஆனா இதுல ஈஸியா நாங்க வந்து தேங்காய் உரிக்கலாம். சோ தேங்காய் இது நாங்க லிஸ்ட் ஒண்ணு செய்வோம், ஈஸியா தேங்காய் உரிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நண்பர்களே, கணக்கா கத்திகள் கக்கி மையா வச்சிருக்கேன். கிண்ணியால இருந்து மேட் இன் கிண்ணியான்னு சொல்லி சொல்லி வித்து கொண்டு இருக்கு. கணக்கா கத்திகள் நல்ல தரமா இருக்குது. எந்த ஆக்கள் பார்த்தோன்னே கடை கடந்து வாங்கி கொண்டு போறாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அவர் அடித்து காட்டைகளே அந்த இரும்பினுடைய குவாலிட்டி தெரியுமான்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க. அதை விட வித்தியாசமாக தேங்காய் உரிக்கிறதுக்குரிய கத்தி எல்லாம் ஐயா அடித்து கொண்டு வந்திருந்தேன். உங்களுக்கு விளப்பம் இருந்தா வந்து வந்து பில்ட் ஆடு துணுக்குளை அடிச்சு சாமான் காட்டுறது ஓசை இந்த வந்தால் துணுக்குளை துணுக்குளை என்ன இந்த வானத்துக்கு போட்டுவாங்க பில்ட் ஆடு பில்டாடுன்னு சொல்லுவோம். கைப்பட்டா இந்த சத்தம் பரா கைப்பட்டா இந்த சத்தம் சத்தம் பரா முடி போட்டு சத்தம் காட்டிக்கலாம் மத்தபடி மூதூர் தோப்பூர் 1300 ரூபா. நான் சந்தை ஒரு சந்தைக்கு போறேன் இங்க வந்து வியாழன் பள்ளியில. ஐயா பழைய பாட்டு தம்பிர போவோம், பழைய பாட்டு போட்டுக்கொண்டு தான் வியாபாரம் செய்யறோம். வரைக்கும் நாங்க பாத்துருப்போம் ஐயா பழைய பாட்டு கால் போன போக்கிலே நான் அந்த பாட்டு கேட்டு தான் ஐயா வியாபாரம் செஞ்சு கொண்டு வந்தவர். ஹக்கீம் ஐயாவுக்கு பழைய பாட்டுன்றா ரொம்ப விருப்பமா. ஸோ அவர் கேட்டவர் எங்க வீடியோ போடுவீங்கன்னு சொல்லி. ஸோ அவர்கிட்ட போனும் வச்சிருக்கேன். ஸோ எங்கட சேனல்ல காட்டிட்டு மிஸ்டர் மைனிங்க லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போவோம்.
ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இங்கே கணக்காக நல்ல இரும்பில் நல்ல உருக்கு கத்திகள் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு கத்திகள் இப்படியான இரும்பு சாமான்கள் தேவைன்னா இங்கே கக்கி மையாட்டை வந்து வியாழன் வெள்ளிக்கிழமையில நீ பேராமல் இவர் சந்தை வியாபாரியாக அங்கே இங்கே தெரிஞ்சு கொண்டிருக்காங்க. வியாழன் வெள்ளி வந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் கத்திகளை வாங்கிக்கொள்ளலாம், நல்ல கத்திகள் நல்ல உருக்கு கத்திகளை வாங்கிக்கொள்ளலாம். வாழைப்பழம் பெற்றதுக்கெல்லாம் கத்தி வச்சிருக்கிற ஐயா. ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் உறவுகளை. பாய் பாய். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. பாய் பாய் நண்பர்களே.